This is Ashwin, and do like, share, and subscribe to my YouTube channel. Hello and welcome to the next episode of Hello Dubaiya. நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து சேர்ந்திருக்காரு. அவரு அவரோட பஸ் ரூட்டே கொஞ்சம் தனி, இங்க ஃபிளைட் ரூட் மாதிரி பஸ் ரூட்டும் தனி. சின்னப்பம் பட்டி டு துபாய் வந்து சேர்ந்திருக்காரு. என்ன நட்டு, எப்படி இருக்க துபாய், எப்படி இருக்க? சூப்பர்ண்ணா, ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? போர் அடிக்கிற ரூம்ல தனியா, அதனாலதான் இந்த மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இங்கேயும் சேம் தான், பட் இங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால டைம் பாஸ் ஆயிடுது. புரியல, எங்க டீம்ல நான் மட்டும் தனியா இருக்கேன் அந்த மாதிரி சொல்லாதா? அப்புறம் எல்லாம் தப்பா நினைச்சுப்பாங்கல்ல எங்க டீம்ல எனக்கு வாய்க்கா தகராறுன்னு. இல்ல இல்ல இல்ல, நம்ம தமிழ் பசங்க சொல்றேன். அப்படியா, யார் இருக்காங்க? விஜய் சங்கர் இருக்கான், வேற சஞ்சய் யாதவ், ஷாம், அப்புறம் அஜித் ராம் லெக் போலர் வந்திருக்கான். அஜித் ராம் வந்திருக்கான், ஓகே. வேசில் தம்பி இருக்கான், கேங்கா இருக்கும். அப்படியே ஒன்னு கேங்கா இருக்கீங்க சொல்லு, ஓகே. அப்புறம் சீனிவாசா வீடியோ அனலிஸ்ட் அவர் இருக்காரு, ஓகே. சோரி, எஸ்ஆர்எஸ் டீம் நல்லா அப்படியே ஒரு இதுவா குதூகலமா இருக்கீங்கன்னு சொல்லு. சரி, நம்ம ரெண்டு வருஷம் திண்டுக்கல் ரகன் சொல்லணும். அப்பவே வந்து யார்க்கர் போலர் அப்படின்னு சொல்லி பிரபலமா வந்து தமிழ் டிஎன்பி எல்லாம் கலக்கி எடுத்த. ஐபிஎல்ல வந்து அதே யார்க்கர் பாப்புலர் படுத்திருக்காங்க. நீ நான் மேட்ச் பாத்துட்டே இருந்தேன், இயன் பிஷப் சொன்னாரு, என்னமா ஒரு பால கரெக்டா புடிச்சு யார்கர் போட்டிருக்காரு அப்படின்னா, எதிர்ச்சியா போய் பார்த்தா எஸ்ஆர்ஹெச் வீடியோலயும் பேசியிருக்காரு, எனக்கு யார்கர் மட்டும்தான் வரும், நான் யார்கரை தான் போட்டு பழகிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இந்த யார்கரை உலகம் முழுக்க பாப்புலரா இந்த ஐபிஎல் இந்த வருஷம் நீ தான் கலக்கி எடுத்துட்டு இருக்க, அதை பத்தி என்ன நினைக்கிற? இது அதான் நான் நிறைய இன்டர்வியூல சொன்னதுதான், நேச்சுரலா எனக்கு டென்னிஸ் பால்ல இருந்தா அந்த யார்கர் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணனா, என்னோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். ஸோ நிறைய டென்னிஸ் பால் டோர்னமெண்ட்ல ஷார்ட் ஃபார்மேட்ல நிறைய ஆடி ஆடி நிறைய யார்கர் ப்ராக்டிஸ் அங்க பண்ணியிருந்தேன். இந்த டிஎன்பில் அப்போ நம்ம டீம்ல ஆடுறப்பதான் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஏதாவது ட்ரை பண்ணும் புதுசா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஎன்பில இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இடையில ரெண்டு மூணு வருஷம் நிறைய ஸ்ட்ரகிள், இன்ஜுரி, அது இதுன்னு வந்துருச்சு. ஸோ இந்த வருஷம் நல்ல சான்ஸ், நல்லா ரெடியா இருந்தேன், கண்டிப்பா அது ஏதாவது ப்ரூவ் பண்ணணும் என்னோட இதை. ஸோ அது வேக நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரா போயிட்டு இருக்கா? என்ன அதுக்கு என்ன குறைச்சல? எங்க டீமோட வேற யாருக்கார போட்டு செஞ்சுட்டே எங்களை ஒரு நாள் அபுதாபியில வேற மேட்ச் டிவியில பார்த்து பண்ணினேன், ஏன் அவன் யாருக்கார நல்லா போடுவான் வெளியே நின்று ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்க ஒரு குளோபல் அரேனாலு சொல்லலாம். சோ இப்ப உன்ன மாதிரி எத்தனையோ பேர் தினமும் வந்து, அதாவது எனக்கே வந்து இன்ஸ்டாகிராம்ல அனுப்புவோம், ஆனா நான் இந்த ஊரு நானா, இந்த ஊரு நான், எனக்கு கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு சொல்லுவான். அது நான் சொல்றதோட நீ சொல்றது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஜேர்னி எப்படிடா, எப்படி ஆரம்பிச்சது, எப்படி வந்து சேர்ந்த? எனக்கு உங்களை மாதிரி எனக்கும் மெசேஜ் அனுப்புவாங்கன்னா, நானும் இந்த மாதிரி உங்க மாதிரி ஊர்ல இருந்தா இருக்கேன், என்ன பண்றது, ஏதாவது வே இருக்கு அப்படின்னு. இல்லைண்ணா, நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து என்னோட 20 வயசுலதான் கிரிக்கெட் பாலே எனக்கு தெரியும் என்னன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் டென்னிஸ் பால் தான் ஆடிட்டு இருந்தேன். ஸோ நான் 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அண்ணா அதான் ஜெயபிரகாஷ், அவருதான் அவர் ஃப்ரெண்டு மூலியமா சென்னை கிளப்ல ஏதாவது ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சேலம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கிளப்ல டீம்ல ஆடிட்டு இருந்தேன், அது கண்ணன் சார் அவர் கிளப்ல அதுக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னையில ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும், ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணார் எங்க அண்ணன். அதான் பிஎஸ்என்எல் 4th Division கிடைச்சதுண்ணா, என்னோட கரியர் அங்கதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு வே கிடைக்கணும், அது கரெக்டா புடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டா புடிச்சுன்னே நினைக்கிறேன். அதான் இத்தனை எத்தனையோ பேர் நம்ம ஊர்ல இருந்து மட்டும் இல்ல, பல இன்டீரியர்ஸ்ல இருந்து இந்தியால இருந்து நீ பெருமைப்படுற அளவுக்கு நீ வந்து சேர்ந்திருக்க. இது ஒரு சாதாரணமான ஜேர்னி இல்ல நட்டு. பட் ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, நிறைய டென்னிஸ் பால் ஆடினா, நானும் நிறைய சின்ன வயசுல டென்னிஸ் பால் ஆடிருக்கேன். டென்னிஸ் பால்ல இருந்து நீ 20 வயசு ஸ்டார்ட் பண்ணி உடனே கிரிக்கெட் பால் எடுத்தியே, அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சா? எப்படி? எனக்கு இல்லண்ணா, அந்த மாதிரி எனக்கு ஆர்வம் தான் அதிகமா இருந்தது இந்த கிரிக்கெட் பால் டென்னிஸ் பால் எனக்கு டிஃபரன்ஸ். அப்போ இப்போ வரைக்குமே எனக்கு அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்க கேட்ட மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பட் எனக்கு டிஃபரன்ஸ் இல்லைண்ணா. எனக்கு ஆர்வம் தான் அதிகமாக இருந்துச்சு, நம்ம போய் ஏதாவது பண்ணணும், ஏதாவது நம்மளால முடிஞ்சது பண்ணணும், நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை பண்ணணும் தான் இருந்தது. எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லைண்ணா, எனக்கு தெரியல, எனக்கு தெரியலங்கிற. ஸோ ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே வந்து பெரிய விஷயமா, அந்த மாதிரி பெரிய விஷயம். ரைட், ஓகே. இப்ப நிறைய பேர் வந்து இந்த ஜெயபிரகாஷ்ங்கிற கேரக்டர் பத்தி நிறைய சொல்லியிருக்கேன், நானே கூட கேட்டிருக்கேன், அப்படிதான் நான் கேட்டு தெரிஞ்சுட்டேன் அவங்க. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா கூட நடராஜன் ஜெயபிரகாஷ் தான் பேர் வச்சிருப்பாரு அவரு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்ல. நான் தான் அதை வச்சிருக்கேன், நடராஜ் ஜெயபிரகாஷ். அவரு சொல்லு, அதான் நான் உங்களை நீங்க எப்படி எனக்கு இப்ப இங்க வந்து பழக்கம் ரொம்ப க்ளோஸா, அந்த மாதிரி அவரு டென்னிஸ் போர்ல இருந்து ஊர்ல எனக்கு அவர்தான் முதல்ல எனக்கு ஸ்பீடா போறேன்னு சொன்ன முதல் ஆள் அவர் தான். நீ ஒரு நல்ல ஒரு உன்னால முடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணி என்னால நான் சேலத்தை விட்டு நான் போனதே இல்லை வெளியில எங்கேயுமே.
சேலம் சுத்து விட இடத்துல எங்கிட்ட டென்னிஸ் விளாடணும் அங்க மட்டும் தான் போயிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் அவர் மூலியமா தான் சென்னையே வந்தேன். ஸோ அவர் தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வந்தாரு. எனக்கு வழி கூட தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ. ஒரு நாலஞ்சு வாட்டி அவர் தான் வந்து பழக்கப்படுத்தி விட்டாரு, இப்படிதான் வரணும் இந்த மாதிரி போகணும் அப்படின்னு. எல்லா டைமும் வந்தார் அந்த வருஷம் ஃபுல்லா. நான் 4th division ஆடுறப்போ எல்லா டைமும் வந்தாரு. ஸோ அவரு எனக்கு கூட பிறந்த ஒரு இல்லைண்ணா, எனக்கு சாதாரணமா ஒரு டென்னிஸ் பால் கிரிக்கெட் எல்லாம் தெரியும் அவரு. அவரு அப்பதான் அவர் என்ன பார்த்துட்டு அந்த மாதிரி பையன் இந்த மாதிரி நல்லா ஆர்வமா இருக்கா ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் அவருக்குள்ள தோணி இருக்கும் போல. அதுக்கப்புறம் தான் லேட்டா தான் சொன்னாரு என்கிட்ட. கொஞ்ச நாள் ஆடுறப்போ நல்லா ஸ்பீட் போடுறான், என்கிட்ட எதுவுமே டைரக்டா சொல்ல மாட்டாரு. சொன்னா ஏதாவது பெருசா நினைச்சுக்கோனேன்னு சொல்லிட்டு என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அப்படியே காது டே அண்ணன் இந்த மாதிரி நினைக்கிறாரா நல்லா பண்ணு கரெக்டா இரு அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி அவரு பழக்கம் அப்பதானே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வீட்டுல வந்து இதான் பேசிக்கா கிராமத்துல இருந்து அப்ப அம்மா சொல்றதோட ஊர் பொதுமக்கள் வந்து பயங்கரமா சொல்லுவாங்க, இவனடா எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கா, வீட்டுல அஞ்சு பேர் பின்னாடி பெரிய வேகம் தான், நீ போட்டுக்கு எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் அது இதுன்னு ஆடிட்டு இருக்க, யாரா வீட்டை பாத்துப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. வீட்லயும் அம்மாவுக்கு அப்பாவுக்கு கிரிக்கெட் என்ன வரைக்கும் தெரியாது. ஸோ கிரிக்கெட்டே தெரியாது. அதுக்கப்புறம் நான் காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணேன், ப்ரைவேட்ல தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து அப்போ எங்க வீட்டுல ஃபீஸ் கட்ட முடியல, நமக்கு படிப்பு அது ரொம்ப தூரம், கவர்மெண்ட் காலேஜ்லயும் கிடைக்கல. ப்ரைவேட்ல தான் ஜாயின் பண்ணேன். அப்போ அங்க டிஸ்கன்யூ பண்ணிட்டேன், ஃபீஸ் கட்ட முடியல. அதுக்கப்புறம் அண்ணா வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பிளஸ் டூ முடிச்சு அந்த டிஸ்கன்யூ பண்ணதுக்கு அப்புறம் பையன் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அவர் தான் என்ன பாத்துக்கிறாருன்னா, அவர் சொல்ற பேச்ச இன்னை வரைக்கும் எதுவுமே மீற மாட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு இதுவான இந்த ஸ்டோரி டானட்டு. ஏன்னா சேலத்துலேருந்து வந்த பல பேர், நம்ம திண்டுக்கல் டிராகன்ஸ்லயே கூட நம்ம விவேக் ராஜ் ஆடுறாரு, அவரும் சேலம். விவேக் நான் ஆக்சுவலி நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், நிறைய பேர்கிட்ட சொன்னது கிடையாது, பட் யோசிச்சிருக்கேன் ஒன்னு ரெண்டு இடத்துல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் விவேக் ராஜ் வந்து ஸ்பின்னரை அடிச்சான்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஸ்பின்னர்ஸால எந்த லெவல்ல வேணாலும் ஸ்பின் அவனுக்கு போலிங் போட முடியாது. ஏன்னா நான் நெட்லயே போட்டிருக்கேன், பயங்கரமா அடிப்பான் அவன், கொஞ்சம் ஃபாஸ்ட் போலிங் அடாப்ட் பண்ண வருவான். ஆனா யாரும் டக்குன்னு லேஸ்ல பார்க்க மாட்டாங்க. இந்த டிஎன்பிஎல்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமா தான் அட்லீஸ்ட் நிறைய பேர், உதாரணத்துக்கு எடுத்து பண்ணி வந்திருக்கேன், ஒரு எம் அஸ்வின் நல்லா பண்றாரு, வருண் சக்கரவர்த்தி நல்லா பண்றாரு. நீ வந்துரும் போல இருக்குது நீ கரெக்டா சொல்லு, நீ நான் கேட்ட கேள்வி டிஎன்பிஎலுக்கும் ஐபிஎலுக்கும் என்ன வித்தியாசம், ஸ்டாண்டர்ட்ல தான் வித்தியாசம் இருக்கு. எனக்கு ஸ்டாண்டர்ட்னா எப்படின்னா பெரிய பிளேயர்ஸ் கூட ஆடுற அது ஒரு தானே டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வருஷமா ஸோ ஒரே டீம்ல இருக்கிறதுனால எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. நான் நார்மலா நம்ம டீம்ல நான் எப்படி விளையாடணும் அப்படிதான் விளையாடுறேன். சரி, இப்ப உதாரணத்துக்கு எனக்கு அடிக்கடி தோன்ற கேள்வி, நானும் அனுபவிச்சிருக்கேன், நம்ம நம்ம ஊர்ல நமக்கு யாரும் ஹிந்தியே தெரியாது, வெளியில வந்துட்டானா யாருக்கும் தமிழே தெரியாது. நீ ஃபர்ஸ்ட் போய் சேர்ந்த இடம் கிங்ஸ் 11 பஞ்சாப், எனக்கு ஸ்ரீதர் சார் தான் இருந்தாரு, அவர் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஃபுல்லா அவர் கூட தான் இருப்பேன் நானு. சோ அவர் தான் எல்லாமே பாத்துக்கிட்டாரு. ஆனா கஷ்டம், அந்த டைம்ல நான் ஃபர்ஸ்ட் வருஷம் டக்குன்னு அந்த மாதிரி போயிட்டு ஒரு அந்த பெரிய டீம் கூட அந்த மாதிரி இருக்கிறப்ப அது கிங்ஸ்டோன் போயிட்டு அந்த மாதிரி இருக்க கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த பயம் இருந்தது. நான் ரொம்பவே பயந்துட்டேன், நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியலையே அப்படிங்கிற அந்த பயம் இருந்துச்சு எனக்கு. அந்த பயம் இருந்துச்சு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அங்க அங்க உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீ போன உடனே இவர் தான் கேப்டன்ல, நம்ம பேர் என்ன மேக்ஸ்வெல் தான் கேப்டன் போகும்போது என்ன என்ன பேசிப்பீங்க நீனும் மேக்ஸ்வெல், என்ன மாதிரி இருக்கும் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம்? ஸோ பேசிக்கா என்கிட்ட பேச மாட்டாங்கண்ணா, ஏன்னா மீட்டிங்லயே ஆகட்டும் இதாக இருந்தோம் என்கிட்ட ஸ்ரீதர் சார் தான் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாரு. ஸோ அவருக்கு அவர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அவரு வந்து என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாரு. ஆன் ஃபீல்ட்ல எனக்கு வந்து ஃபீல்ட் செட்டப் என்ன வேணும்னோ அதை நான் சொல்லுவேன், சப்போஸ் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சொல்லிடுவேன். எனக்கு அதே தான் சொல்லுவேன், நான் பாத்துக்கிறேன் போய் நில்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது அந்த ஃபீல்ட் செட்டப் தான் சொல்லிடுவேன், மற்றபடி கம்யூனிகேஷன்லாம் அவ்வளோ இருக்காதுண்ணா. ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடும், எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அந்த மாதிரி கேட்பாங்க, அவ்வளவுதான். நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியா, வாரம் ஒரு தடவை பார்த்தோமா சாப்பிட்டோமா அப்படி இருப்பா. சரி, அங்கேருந்து இப்ப இப்ப நான் நீ கூட மேட்ச் பாத்துட்டு இருந்தேன் டிவில, பாக்கும்போது நீ என்ன பண்ணா மேக்ஸ்வெல்ட முதலே பேசிடுவானா, நீ வார்னர் வந்தாரு உங்ககிட்ட, ஏய் இப்ப நில்லு நான் போலிங் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை கையெல்லாம் காமிச்ச, என்ன சொன்ன வார்னருக்கும் உனக்கும் இப்படி வார்னர் வந்து உன்னை பார்த்து ஒரு மாதிரி பயப்படுவாரா? ஐயோ நீங்க வரணா, அந்த மாதிரிலாம் எது இல்லைண்ணா. இல்ல இல்ல, என்னன்னா பிளான் ஒண்ணு சொல்லியிருந்தோம். ஸோ என்னோட பிளானுக்கு நான் போடுறேன். ஸோ அவர் வந்து
இந்த பிளானுக்கு போடுறியா அப்படின்னு கேட்டாரு. இல்ல இல்ல நான் போடல, நீங்க நான் என்னோட இதுக்கே என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் போட்டுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டேன். ஸோ அவ ஓகே உனக்கு கம்ஃபர்டபுளானா நீ அதே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவர் போயிட்டாரு. எனக்கு ரொம்ப பாக்குறதே ரொம்ப பெருமையா இருக்கு, கேக்குறதுக்கு அதோட ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா ஏ வாமச்சி நெட்டு வாடா வாடா நெட்டு அப்படின்னு மிடாப்ல இருந்து மிடான்ல இருந்து கூப்பிட்டு பழகிட்டேனா, இது என்ன சாம்பு பின்னாடி பேர் ஸ்டோன் கமான் நச்சு அப்படின்னாரு. என்னால வந்து என்ன சொல்றேன், பெருமையா இல்ல எப்படின்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்டதுக்கு. சரி இப்போ உனக்கு ஓகே விஜய் சங்கர் இருக்கான், நம்ம பசங்க இருக்காங்க, நிறைய பேர் தமிழ்ல பேசுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க எஸ்ஆர்எச்ல, கிரேட். பட் ஆனா ரெண்டு பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் ஆஃப் த கேம் இருக்காங்க, ஒன்னு முத்தைய முரளிதரன், இன்னொன்னு விவிஎஸ் லக்ஷ்மன். இவங்க கூட என்ன மாதிரி என்ன கத்துட்டு இருக்க, இவங்க கூட என்ன மாதிரி கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நடக்கும்? பேசிக் இப்போ முரளிதரன் சார் வந்து நிறைய போலிங் அந்த இதுல வந்து நிறைய விஷயம் சொல்லுவாரு. ஸோ ஐடியாஸ் நான் கேட்பேன், சார் இந்த மாதிரி மேட்சுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு. நீ எதுவுமே ட்ரை பண்ணாலும் உனக்கு என்ன வருமோ அதுவும் ட்ரை பண்ண அப்படின்னு. லக்ஷ்மண் சார் எப்பயுமே பாசிட்டிவா நிறைய பேசுவார்னா, எப்பவுமே நெகட்டிவா நான் ரெண்டு மூணு வருஷம் இருக்கேன், ஸோ அவங்ககிட்ட இருந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே நான் பார்த்ததில்ல. என்ன பண்ணாலும் ஒரு பாசிட்டிவாக பேசுவார். ஸோ ஏதாவது எனக்கு ஏதாவது சார் இந்த மாதிரி இந்த மேட்ச்ல இப்படி பண்ணியிருக்கனா இல்லை ஏதாவது பண்ணலாமா இதோட சூப்பராக இதெல்லாம் பிரச்சனையே இல்லை நல்லா இருக்கு, சின்ன சின்ன கரெக்ஷன் தான் அது உனக்கே போ ஆடனா மேட்ச் ஆடனா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார்னா. மற்றபடி ஜாலியாக ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கணும். அது முரளிதரன் சார்லாம் செம ஃபன்னு ஜாலியாக இருக்கும். சரியான ஜாலியாக முரளிதரன். சரி நட்டு இப்போ நீ வந்து ஸ்ரீரங்கம்பட்டியிலேருந்து கிளம்பி இப்போ வந்துட்ட, வந்து பெரிய ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஏ வந்துட்டா என்னால முடியும்டா அப்படிங்கிற மாதிரி பல இளைஞர்களுக்கு நீ உதாரணமா இருக்க இன்னைக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ், டே நீங்க மேல வரும்போது இதுதான்டா பாக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன்டா, இதை இதுதான் நான் பண்ணின அதனால மேல வந்துட்டேன் அப்படின்னு அது என்னன்னு சொல்லுவ? எப்படி கேக்குறீங்க எனக்கு புரியல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, இப்ப டி நகர்ல இருந்து மவுண்ட் ரோட் போனோம்னு வச்சுக்கோடா, இதான் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ நான் வந்திருக்கேன் மேல ஒரு ரூட்ல இருந்து 20 ரேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கேன், உழைச்சி மேல வந்திருக்கேன், இதே மாதிரி ரூட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படினா என்ன ஒரு விஷயம் சொல்ல, ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ். அதனா எனக்கு வந்து அதனா யாரோ ஒருத்தர் வழி காட்டி இருக்கணும். நான் கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன கிராமத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வழி காட்டணும். அந்த ஒரு வழி காட்டி இருந்து அவர் சொல்றத நீ வந்து அங்க ஒரு சின்ன ஒரு வழி காட்டி இருந்தா போதும், அங்க இருந்து நீ புடிச்சிட்டு உன்னோட ஹார்ட் ஒர்க் தான் மெயின். நான் இப்ப பாத்தீங்களா நான் இங்க இவ்வளவு லெவல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஆடணும் எனக்கு அதான் ரொம்ப ஆசை ஃபர்ஸ்ட்ல இருந்து. எங்க அண்ணனும் அதான் நம்ம தமிழ்நாடு காரணம் அதுக்கு ரெப்ரசென்ட் பண்ண என்ன அதான் இந்த ஒரு சின்ன ஒரு மூலியமா ஒரு சான்ஸ் கிடைச்சது. அங்க போயிட்டு நம்மளோட ப்ரூஃப் அங்க அது அது நம்ம ஒரு சின்ன அந்த ஒரு வழி காட்டினாங்க, நான் அந்த வழியை நான் கரெக்டா யூஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி எல்லாருமே அந்த வழியை கரெக்டா யூஸ் பண்ணணும்னு நான் நம் அது கடின உழைப்பு இருந்தால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி எந்த தாட்ஸும் இருக்கக்கூடாது, உன்னோட வேலையை பர்ஃபெக்டா பண்ணீங்களா பர்ஃபெக்ட் எங்கனாலும் மேல வரலாம். அவர் ரோடு போட்டாரு அதுல நீ ரோடு போட்டுட்ட அதெல்லாம் புரிஞ்சு போச்சு. சரி இப்ப நீ ஒரு விஷயம் சொன்ன, தமிழ்நாடு ஆனதான் இந்த இவ்வளவு தூரம் வரணும்லாம் ஒன்னும் பெருசா யோசிக்கலடா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைக்கு ஒரு எல்லையே கிடையாதுடா, நீ இந்தியா காணணும்னு நான் ஆசைப்படுறேன், நீ ஆசைப்படுறியா இல்லையா? கண்டிப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அது ஆசை இருக்காது, கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்குன்னா எனக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அப்படி சொல்லும் போது வந்து தமிழ்நாடு வந்தது கரெக்ட் தான், பட் ஆனா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சாதாரண கிராமத்துல வந்துட்டு இந்த மாதிரி தமிழ்நாடு ஆடுறதே பெரிய விஷயம் தான். அதுவும் எதுவும் எங்க ஊர்ல இருந்து வந்துட்டு இங்க வந்து தமிழ்நாடு நான் ரெப்ரசென்ட் பண்றதுனா அதுவே எனக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பா நான் மேல ஆடுறேன்னு நினைப்பேன். கண்டிப்பா அது எல்லா ஆசை நீங்க நினைக்கிறதால எனக்கு நிறைய ஆசை இருக்கு. கண்டிப்பா இதே ஆடணும்னு டெஃபினட்டா நல்லா பண்ணணுங்கிறது என்னோட பெஸ்ட் விஷஸ். ஆனா ஒண்ணுடா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்ன மாதிரி ஆளுங்க மேல வந்ததுனால இல்ல இனிமே அது அவ்வளவு கடினமா இருக்காது பிற்காலத்துல வரவங்களுக்கு. ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு ரீச் இருக்கு, ஒரு சோசியல் மீடியா இருக்கு, இன்னைக்கு பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் மேல மேல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நிறைய டேலண்ட் இருக்கு, அதை எடுத்துன்னு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதோட ஒரு கண்டினியூஷனா தான் நீ ஒரு அகாடமி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி உன்ன மாதிரியே பெரிய சாமின்னு ஒருத்தர் வந்து டிஎம்பிஎல்ல சேர்ந்தாரு. அந்த இனிஷியேட்டிவ் பத்தி கொஞ்சம் சொல்லேன். இவ்வளவு சீக்கிரமா அகாடமி ஸ்டார்ட் பண்ணோடனே எல்லாம் ஒரு நாலு பேர் வந்து அப்படியே கல் அடிச்சிருப்பாங்களே, எதுக்கு நீ அகாடமி ஸ்டார்ட் பண்ற, உனக்கு என்ன அவசரம் கேட்கலையா? இல்ல அந்த மாதிரி யாரும் கேட்கல, எல்லாம் வந்து ஒரு பிசினஸ் மோட்டிவேஷன் தான் எல்லாம் பண்ணியா அந்த மாதிரி நிறைய ஊர்ல பேசுவாங்க. பட் ஆனா நாங்க வந்து அந்த மாதிரி ஏன்னா நான் சேலத்துல ஆரம்பிச்சிருந்தீங்களா மேபி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சேலத்துல ஆரம்பிச்சிருக்கலாம், என்னோட டவுன்ல நிறைய பேர் இருப்பாங்க சிட்டி சைடு, ஸோ நிறைய ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. பட் என்னோட கிராமத்துல எனக்கு என்னை சுத்திக்கிறவங்களுக்கு அந்த சின்ன பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் என்னோட இதுல ஆரம்பிச்சேன். ஸோ நானும் பெரிய சாமியும் டென்னிஸ் பால் நிறைய ஆடிருக்கோம், அவனும் நான் ஆடிருக்கேன். ஸோ அவங்ககிட்டயும் அந்த ஒரு சின்ன எனக்கு 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 தெரியாது, நான் எப்பவுமே நான் வந்து அண்ணா தான் பையன் வருவான்டா உன்னை ட்ரெயின் பண்ணலாம் அப்படிம்பாரு, அவர் தான் பாத்துக்கிறாரு, அவர் தான் சொன்னாரு இவனை நம்ம பாத்துப்போம் இவனை நம்ம எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு.
அப்புறம் அவனை நம்ம அகாடமி அப்புறம் அதுல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட் ட்ரையல்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தோம், லாஸ்ட் இயர் தான் அவனை செலக்ட் பண்ணி. இல்ல நான் நானே பாத்துருக்கேன் அவனை ட்ரையல்ஸ், திண்டுக்கல் ட்ராகன்ஸ் ட்ரையல்ஸ் நான் அனுப்பியிருந்தேன். ஆமா ஆமா, ட்ரையல்ஸ் பாத்துருக்கேன், ஞாபகம் இருக்கு. சரி இப்ப சொல்லு, ஒரு ரெண்டு மூணு நல்ல டேலண்ட் நீ வந்திருக்க, அடுத்து பெரிய சாமி கூட்டிருக்க, நிறைய பேர் இதெல்லாம் சொல்லிடுவாங்களா ஈஸியா, எல்லாரும் பயமுத்துவாங்க உலகத்துல, நீ பயப்பட பயப்பட நீ பண்றதுதான் கரெக்ட். இப்ப ரெண்டு மூணு நல்ல பெரிய டேலண்ட் யாராவது வரதுக்கு இருக்காங்களா அகாடமில, ஊர்ல உங்க சைட்ல? இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, நான் அரவிந்தன் இந்த வருஷம் ரெண்டு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க நம்ம டிஎன்பிஎல்க்கு. டிஎன்பிஎல்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த இது அடி நம்மளோட பேர் என்ன, என்ன டோர்னமெண்ட் அது? ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல டி20 டோர்னமெண்ட் நடக்குமேடா. எஸ்எஸ் ராஜனா? எஸ்எஸ்என் ராஜன் இல்லனா, அது இல்ல, இது இவங்களும் செலக்ஷன் வந்து தான் செலக்ட் ஆனாங்க. செலக்ஷன் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. பேர் என்ன? கௌதம்னு ஒருத்தன், அரவிந்தன் ஒருத்தன். சரி, எல்லாரும் எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நட்டு வந்தாரு, அப்புறம் அவரே பெரிய சாமி அனுப்பிச்சு வச்சாரு டிஎன்பிஎல்க்கு. இப்ப கௌதம் அண்ட் யார் ராஜனு? அரவிந்த். அரவிந்த் அவங்க ரெண்டு பேரும் நம்ம வாட்ச் அவுட் பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டேலண்ட் வேற எங்கேயுமே கிடையாது. ஜஸ்ட் அதை வெளியில கொண்டு வரதுக்கும் அதுக்கான ஒரு ஸ்டேஜ் தான் தேவை. அதுதான் டிஎன்பிஎல் அமைஞ்சிருக்கு. சொல்லுடா சொல்றேன். பெஸ்ட் என்னன்னு, கௌதம் வந்து என்ன லெஃப்ட் ஹேண்டர்னா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. சின்ன பையன், 18 வயசு. நட்டு தான் போலர் தெரியும், நட்டு யார்கர் போட்டுருவாரு தெரியும், விக்கெட் எடுப்பாரு தெரியும். இப்ப வந்து சன்ரைசர்ஸ் கலக்கிட்டாரு, டேவிட் வார்னர் மிரட்டுற நிலைமையில இருக்காரு, அதெல்லாம் வேற விஷயம். பேட்ஸ்மேனை பத்தி ஏதாவது சொல்லுடா. நான் பேட்ஸ்மேன். ஆமாண்டா, பேட்டிங் ஆட வேணாமா? டென்னிஸ் பால் ஆடலாம் பழகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நிறைய விஷயம் நடந்தது, அதனால நிறைய ஒர்க் பண்ணும் அந்த மாதிரியே தாட் போயிடுச்சு. அதனால பேட்டிங்ல ரொம்ப கவனம் எல்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சது பந்த கொடுத்தா போட்டுட்டு இருப்பேன். அது அபினவ் முகத்து கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, என்ன அவனுக்கு ஷூ மட்டும் இருந்தா போதும், பேட் பால் அந்த பேடு பேடு எதுவுமே எடுத்து வர மாட்டான், என்கிட்ட இருந்தா வந்து வாங்கி ஆடுவான், அவர்கிட்ட தான் வாங்கி ஆடுவேன். நான் எப்ப கிட்பேக் எடுத்து வர மாட்டேனா, அவர்கிட்ட தான் வாங்கி எல்லாமே பண்ணுவேன். அதுதான் நானும் சொன்னேன். சரி, இப்ப இவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அபினவ் முகம் சொன்னாரு அப்படின்னு சொன்னேன், எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, இப்ப நீ கிட் பேக் எல்லாம் கிரவுண்டுக்கு எடுத்துன்னு வராம இருக்க, இந்த மாதிரி கிட் பேக் எல்லாம் எடுத்து வராம சப்போசிங் பேட்டிங் வந்துச்சுன்னா ஐபிஎல் மேட்ச்ல என்ன பண்ணுவ? இல்ல இங்க இருக்குண்ணா, இங்க எடுத்துட்டு வராம இருக்க முடியுமா? பேசிக்கா எடுத்து வரணும்ல. அதுவும் இந்த மாதிரி கோவிட் வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு பொருள் வந்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிருக்காங்க. இதுல இருக்குண்ணா. சரி ஓகே. சரி நட்டு, உனக்கு ஒரு ஃபைனல் க்வெஸ்சன், சும்மா சிம்பிளான க்வெஸ்சன். லாஸ்ட் ஓவர்ரா, 15 ரன் டிஃபெண்ட் பண்ணணும்டா, நீ போடுறடா சென்னை சூப்பர் கிங்ஸ் அகேன்ஸ்டா மேட்ச்ரா, எந்த பேட்ஸ்மேனுக்கு போடுவ, யார் விக்கெட் எடுத்து மேட்ச் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவ? யார் அந்த சிச்சுவேஷன்ல யார் பேட்டிங் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, என்னோட ஸ்ட்ரென்த் நான் பிலீவ் பண்ணுவேன். எனக்கு தெரியவே மாட்டேன் அந்த ஸ்டம்ப் யார் இருந்தாலும் ஓகேதான். என்ன என்னோட இதுல இருந்தே எனக்கு அடி வாங்கினா பிரச்சனை இல்லைண்ணா. நான் அதுல நல்லா காணும். இப்ப நல்ல ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன்னா, என்னோட விஷயத்துல என்னோட ஸ்ட்ரென்த்ல இருந்து யார் பிரில்லியண்டா அடிக்கிறாங்களோ அது ஓகே. இவன் அடிச்சாலுமே மறுபடியும் ஒரு பால் தப்பா போட்டாலுமே மறுபடியும் 5 பால் நான் அதே தான் பண்ண போறேன், வேற எதுவும் பெருசா எல்லாம் ட்ரை பண்ண போறது. இதுவே ஒரு பல பேருக்கு லெசன், தெரிஞ்சதை ஒழுங்கா பண்ணுங்க, அதுவே நமக்கு சோறு போடுங்கிறதுக்கு இது ஒரு பெட்டர் லெசன் கிடையாது. சரி, ஒன் விக்கெட், ஒரு பர்சனோட விக்கெட் எடுத்தா நான் ரொம்ப அச்சீவ்மெண்டா நினைப்பேன் அப்படின்னு நினைக்கிறது யாரு? தோனி. இதேதான் நான் போன கேள்வியும் கேட்டேன், நீ அங்க விட்டுட்ட, இங்க கொண்டு வந்து திருப்பி ஃபுல் டாஸ். அது இல்ல, நீங்க அப்படி கேட்டீங்க, பட் அந்த 15 ரன் அந்த இது வந்ததும் எனக்கு அந்த மேட்ச் மாதிரியே நான் இது பண்ணேன். நான் போட்ட போன ஓவர்ல விட்டுட்டேன், யார்கர மிஸ் பண்ணிட்டேன், 4 அடிச்சிட்டேன். இப்ப திருப்பி கேட்ட கரெக்டா யார்கர போட்டேன். யார்கர் நெட்டு தமிழ்நாடு ஒரு பயிர பயங்கரமா காப்பாத்திட்டு இருக்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் தி ஷோடா, பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா நீ பண்றதுக்கு, மேலும் மேலும் என்னோட வாழ்த்துக்கள். ஆல்வேஸ் வாட்சிங் யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச் ராடி. This is Ashwin, and do like, share and subscribe to my YouTube channel.